வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர். வறுமையில் வாழ்கிற ஒரு தந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிற தன் மகள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. நீ 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தனா, அதாவது ஸ்கூல் டாப்பராக வந்த அப்படின்னா, இதே ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அப்பா அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த மகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது ஒரு பெரிய உத்வேகமாக அவளுக்கு இருக்குது. சில நாட்களில் அவள் 10th ஸ்டாண்டர்டில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க, ஸ்கூல் டாப்பராக வரா. சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகளை அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அவர் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாருங்க. அப்பாவும் மகளும் ஹோட்டலுக்குள்ளே போய் ஒரு டேபிளில் உட்காராங்க. சர்வர் ஒருத்தர் வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. அந்த தந்தை மகளுக்கு மட்டும் ஒரு தோசையை ஆர்டர் பண்ணுறாரு. சர்வர் கேட்குறாரு, சார் நீங்களே ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு. தந்தை சொல்கிறார், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு. சர்வர் ரொம்ப அழுத்தமாக கேட்குறாரு, சார் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு. மெதுவாக அந்த தந்தை சர்வர்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய மகள் 10th அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கனால இன்றைக்கி அவளை சாப்பிட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நானும் சாப்பிடணும் அப்படின்னா என்கிட்ட போதுமான பணம் கிடையாது, அதனால தான் நான் இப்போ சாப்பிடல அப்படின்னு இருக்காரு. இதை கேட்டவுடன் சர்வருடைய மனதில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டதுங்க. உடனே ஹோட்டல் முதலாளிக்கிட்ட போகிறாரு. போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு, சார் ஒரு தந்தை அவருடைய மகளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, மகள் 10th அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கா, அவர்கிட்ட வந்து போதுமான பணம் கிடையாது சாப்பிட்றதுக்கு, என்னுடைய மாத சம்பளத்துலேருந்து கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, இப்போ என்கிட்ட கொடுக்குறதுக்கு பணம் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடணும், என்னுடைய இன்கம்லேருந்து கூட நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டவுடன் முதலாளியுடைய மனதில் ஒரு தாக்கம் ஏற்படுதுங்க. ரொம்ப அனுதாபப்படுறாரு. அந்த ஹோட்டல் முதலாளி சர்வர்கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி அப்பாவும் மகளும் என்னன்னாலும் சாப்பிடட்டும், அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான், அவங்க பணம் கொடுக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் இருக்கிற நிறைய ஸ்வீட் பாக்ஸஸை கொண்டு போய் அவருடைய மகள்கிட்ட கூட, அவங்களுடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் அவங்க அந்த ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் இப்போ சாப்பிட்ற எல்லாருக்குமே அவங்க சாப்பிட்ற உணவு ஃப்ரீன்னு சொல்லிவிடு. காரணம் என்ன அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்டில் அந்த சிறுமி அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கா, அதற்காக நம்ம கொடுக்குற விருந்து ட்ரீட் அப்படின்னு சொல்லிடு அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சவுடன் அந்த தந்தையும் மகளும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குறிப்பாக அந்த சிறுமிக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த சம்பவம் இருந்ததுங்க. சில வருடங்களில் அந்த சிறுமி ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க, அதே ஊருக்கு கலெக்டராக வராங்க. அந்த பெண் அதே ஊருக்கு கலெக்டராக வந்தவுடன் அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணுறாங்க, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ஓனர்கிட்ட, கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஹோட்டலுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு. ஹோட்டல் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம், கலெக்டரே நம்ம ஹோட்டலுக்கு வராங்க அப்படின்ட்டு. கலெக்டர் வரும்போது அவங்க தந்தையும் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கலெக்டரை பார்த்தவுடன் ஹோட்டல் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷங்க, ஆனால் அவருக்கு அடையாளம் தெரியல யார் அப்படின்ட்டு. அந்த சர்வர் அங்கே தான் இருக்கார், அவருக்கும் அடையாளம் தெரியலைங்க. கலெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹோட்டல் ஓனரையும் அந்த சர்வரையும் வர சொல்கிறாங்க. வந்தவுடன் அவங்க பாதங்களை தொட்டு வணங்குறாங்க. அந்த ஹோட்டல் ஓனருக்கும் சர்வருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கலெக்டர் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி நானும் என் தந்தையும் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம், அப்போ எங்ககிட்ட போதுமான பணம் கிடையாது, நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாகவே சாப்பாடு கொடுத்தீங்க, எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை அன்றைக்கி கொடுத்தீங்க, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, இன்றைக்கி இந்த நிலைக்கு வர்றதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்டவுடன் அந்த ஹோட்டல் ஓனர் மற்றும் சர்வருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்திருக்குங்க. முகம் தெரியாத நபர்களுக்கு சரியான நேரத்தில் செய்கிற உதவி ரொம்ப புனிதமானதுங்க. நல்லது செய்கிறதுக்கு கால நேரம்லாம் அவசியம் இல்லைங்க, எப்போனாலும் செய்யலாம். இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்வில் சுயநலமற்ற அன்பை நம்மளால் உணர முடியுங்க. அந்த தந்தைகிட்ட அவர் சாப்பிட்றதுக்கு காசு இல்லைனாலும் தன்னுடைய மகளை சாப்பிட வச்சு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாருங்க. அந்த சர்வர் அந்த தந்தையும் மகளையும் சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக அவருடைய வருமானத்திலிருந்து கூட ஒரு பகுதியை கொடுக்க தயாராக இருந்தார். ஹோட்டல் ஓனர் அந்த தந்தைக்கும் மகளுக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு வந்த எல்லாருக்குமே அன்றைக்கி சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருக்காருங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்க எல்லாருமே அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி மனித நேயத்தோடு நம்ம எல்லாருமே நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம எல்லாருனாலையும் உருவாக்க முடியுங்க. சில நாட்களுக்கு முன்னாடி சீதாங்கிற பெண்ணை பற்றி நான் யூடியூப்பில் நான் பார்த்தேங்க. அவங்க சேலத்து பக்கத்தில் ஒரு கல்லறை தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க. இது வரைக்கும் 10,000-க்கும் மேற்பட்ட பிணங்களை அவங்க புதைச்சதாக சொல்கிறாங்க. அதில் நிறைய அனாதை பிணங்கள் தான் அப்படின்றாங்க. அவங்களுக்கு 8 வயது இருக்கும்போது அவங்க அம்மா தீ கொளுத்து அவங்க கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குங்க. அவங்க பாட்டியோட அடிக்கடி ஒரு கல்லறை தோட்டத்துக்கு அவங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லறை தோட்டத்திலே வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. அங்கே வர்றவங்க எல்லாம் மன வலி வேதனையில் வர்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கோயிலுக்கு அடுத்தபடியாக அவங்க இருக்கிற இந்த கல்லறை தோட்டம் தான் ரொம்ப அமைதியான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனாதை பிணங்கள்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிணங்களை தன்னுடைய உறவை நினச்சிக்குவாங்களாம். அப்படி நினச்சி தான் அந்த கடைசி சம்பிரதாயம், அந்த லாஸ்ட் ரிச்சுவல்ஸ்லாம் அவங்க பண்ணுறத அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி உறவுகள் பிணத்தை எடுத்துகிட்டு வரும்போது அந்த உறவுகள்கிட்ட அவங்க சொல்லுவாங்களாம், இது வரைக்கும் தான் அவங்க உங்களுடைய உறவு, இனிமேல் அவங்க என்னுடைய உறவுன்னு சொல்லி
அவங்கள அடக்கம் பண்ணும்போது ஒரு மன நிறைவாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறதை அவங்க சொல்கிறாங்க. சீதா இது ஒரு வேலையை அவங்க பண்ணலைங்க, ஒரு சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள் பூமியில் வாழ்கிறனால தான் நம்ம பூமி இன்னும் அழியாமல் இருக்குங்க. உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான டிசைனர் கிறிஸ்டா ராட்ரிகஸ் அவங்க கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுதின சில முக்கியமான வார்த்தைகளை தான் இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேங்க. உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான கார் என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் இருந்தும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வெறும் சக்கர நாற்காலியில் தான் ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் நான் போய்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் நான் வச்சுருக்கேன் வீட்டில், ஆனால் வெறும் கவுன் மட்டும்தான் போட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கேன். என்னோடய வீடு கோட்டை மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ரூம்குள்ளே தான் நான் இருக்கேன். நான் ப்ரைவேட் ஜெட்டில் ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் ரூம்லேருந்து வெராண்டாக்கு போனால் கூட ரெண்டு பேருடைய உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு இருக்காங்க. என்கிட்ட அளவுக்கு அதிகமாகவே பணம் இருக்குது, ஆனால் நான் வச்சுருக்கிற பணம் என்னோடய உயிரை காப்பாற்ற போகிறது கிடையாதுங்க. என்னுடைய வசதி வாய்ப்புகள் எனக்கு நிம்மதியை கொடுக்கல. என்னை சுற்றி நாலு பேர் பண்ணுற பிரார்த்தனை தான் எனக்கு ஒரு மன அமைதியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெறும் வசதி வாய்ப்புகள் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க, வாழும்போது நல்ல மனிதனையும் உள்ள மனிதனாக நம்ம வாழ்வோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பிரபலமாக இருக்க ஆசைப்படுவதை விட பிறருக்கு பலமாக இருக்க ஆசைப்படுவோம். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷன்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.